டேஸ் வெல்கம் டு மசாலா மிக்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா ஸ்டேஷனரி திங்ஸ் வீடியோ பார்ட் டூ தாங்க வந்து பார்க்க போகிறோம். பார்ட் ஒன் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டேஷனரி திங்ஸ் கொஞ்சம் வந்து வாங்கியிருக்கோம். இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பாருங்கள், நம்ம வந்து ஷார்ப்னர் தாங்க வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் ஸ்பைடர்மேன் ஷார்ப்னர். இது வந்து இப்போ ஸ்பைடர்மேன் த்ரீ படம் வந்துருக்குல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் ஷார்ப்னர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது கடையில் கூட. அதனால தான் இந்த ஷார்ப்னர் நான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த ஷார்ப்னர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கலெக்டர், நம்ம வந்து ஷார்ப் பண்ணக்கப்புறம் உள்ள வந்து கலெக்ட் ஆகிடும், அப்புறம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஷார்ப்னர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இது உடஞ்சிட்டா கூட நம்ம அடுத்து இதுமாரி ஒரு ஷார்ப்னர் மட்டும் வாங்கி நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க பாருங்கள் இந்த ஷார்ப்னர் வந்து பாருங்கள் நம்ம வந்து எப்படி வந்து ஷார்ப் பண்ணுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நல்லா ஷார்ப் பண்ணதா என்னங்கிறது பார்க்கலாம். சவுண்டெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, சீவிர சவுண்ட் எல்லாமே நல்லா தான் கேட்குது. ஸ்மூத்தாக ஆகா நல்லா தாங்க நமக்கு வந்து ஷார்ப் ஆகிருக்கு. பாருங்கள் அழகாக ஷார்ப் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து லைட்டாக வந்து ஷார்ப் பண்ணுவோம். நமக்கு வந்து ஸ்டக் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகலை. பாருங்கள் நல்லா ஷார்ப் பண்ணியிருக்கு. பாருங்கள் அழகாக ஷார்ப் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லலாம். சூப்பராக இருக்குது. நம்ம கலெக்டரை வந்து நம்ம அப்படியே நம்ம வந்து இந்த வேஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து பாருங்கள் கலெக்ட் ஆகிருக்கு. நம்ம இதுக்கப்புறம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பர், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஷார்ப்னரும் நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்னது நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ரெண்டு பென் தான் பார்க்க வரோம். இது வந்து ஜெல் பென், சரியாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நமக்கு மேலே வந்து யூனிகான் வந்து நமக்கு வந்து கனெக்ட் பண்ணி நமக்கு வந்து வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து நான் வந்து இதை வந்து வாங்கினேன். அழகாக இருந்துச்சு இந்த யூனிகான், சூப்பராக இருந்துச்சு. பிங்க் கலர் பென்னு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம், இது வந்து பார்த்திங்கன்னா ஜெல் பென். பாருங்கள் நமக்கு வந்து இந்த ஜெல் பென் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு லீடு மாதிரி மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சூப்பராக இருந்துச்சு இந்த பென். பாருங்கள் யூனிகான் ஷேப்பில் அழகாக இருக்குது. நம்ம எழுதுறதுக்கும் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், நல்லா இருக்குதுங்க. பார்த்து முடிச்சாச்சு, சூப்பராக இருக்குது. யூனிகான் ஷேப் பண்ணி தான் வாங்கினேன். ஆனால் லைட் பிங்க் கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது இது வேறு கலர் கூட இருந்துச்சு. நான் வந்து இந்த கலர் பேபி பிங்க் பிடிக்குங்கனால வாங்கினேன். அடுத்து வந்து பாருங்கள் எல்லோ கலர், ஃபுல்லாக எல்லோ கலர் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இதில் கூட பாருங்கள் உள்ள உள்ள ரீஃபிலோட கலர் வந்து தெரியுது. இதில் பாருங்கள் தெரியவே இல்லை. பாருங்கள் கம்ப்ளீட் எல்லோவாக போட்டுருக்காங்க. இது என்னது? மினியன்ஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியுது. யூனிகான் நம்ம ரிமூவ் பண்ணால் பண்ண முடியலை. பார்க்கலாம். ஓ இதுவும் வருது. நான் வந்து பயந்துக்கிட்டே மெதுவாக ரிமூவ் பண்ணேன். ஒரு வேளை நமக்கு வந்து பிஞ்சிருமோன்னு நினச்சிட்டு, ஏன்னா பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எப்படி கேப் தெரியுது உங்களுக்கு. பிஞ்சிருமோன்னு நினச்சேன். ஒன்றை ரிமூவ் பண்ணலாம். நமக்கு வந்து பின்னாடி வந்து மூடி உள்ளாங்க பெண்ணில், அதுக்கு பதில் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க. மினியன் எப்படி எழுதுறான்னு பார்க்கலாம். இதோட மூடி வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து வெளியில் வந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், எல்லாமே வந்து ஜெல் பண்ணலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெல் பண். ஓகே, அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் தான். இந்த பண்ணி நீங்கள் வந்து கடையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்குங்க. அடுத்து வந்து பார்க்கலாமா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ், சரியாங்க. இந்த ஷார்ப்னர் 15 ருபீஸ், அப்புறம் இது 15 ருபீஸ், இதுவுமே 15 ருபீஸ், எல்லாமே பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ், சரியாங்க. அடுத்து வந்து பாருங்கள் நம்ம ஸ்கேல் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். 4 டைப்ஸில் இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வாங்கினேன். இந்த 4 டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25 ருபீஸ் தான். 4 டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ், நல்லா இருந்துச்சு பார்க்க. நமக்கு ஏதாவது நம்ம கிராஃப்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு டிசைன் நம்ம கட் பண்ணணும்னா இதை வச்சு கூட நம்ம வந்து அளவெடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்கேல் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஒரு ஹார்ட்டின் ஒரு ஸ்டார் ஷேப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 0 வரைக்கும் இருக்குது. அப்புறம் ப்ளஸ் மைனஸ் இன்டு டிவைட் ஈக்குவல் டு எல்லா சிம்பிள்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கேலுன்னு கூட இதை வந்து நம்ம வந்து சொல்லலாம், மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கேல்னு. அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து வந்து இந்த ஸ்கேல் வந்து பாருங்கள். இந்த ஷேப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாருங்கள் இது என்னது? ஆப்பிள் ஷேப் கொடுத்துருக்காங்க. பட்டர்ஃப்ளை, இது வந்து பார்த்தீங்கன்னா கேரட் ஷேப். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா டியூலிப் ஷேப், டியூலிப் ஃப்ளவர் இருக்குல்ல அந்த ஃப்ளவரோட ஷேப். இது வந்து ஒரு ஹோம். பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு. நம்ம இந்த இதை கூட நமக்கு இந்த மாதிரி அச்சு வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் அப்படி ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி கூட நம்ம வந்து கிராஃப்ட்டுக்கு நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பிடிக்கும் இருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பாருங்கள் நமக்கு வந்து ஓரளவு தான், இதுக்கு மேலே வளைக்க முடியாது. வளைச்சா வந்து பெண்டானா உடஞ்சிரும். ரொம்பையும் நம்ம வந்து ஃப்ளெக்சிபிள் நம்ம வந்து சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தான் வந்து சொல்லலாம். இப்போ பாருங்கள் நான் வரைஞ்சி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இது எப்படி இருக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா நான் வந்து சொல்லுவேன். இப்போ ஹோம் வந்தாச்சு. ஒரு நிமிஷம், வரைகிறதுக்குமே ஈஸியாக தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எல்லாமே நம்ம வந்து அச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். வாங்க பாருங்கள், பாருங்கள் அழகாக இருக்கா? அப்படியே ஸ்கேலில் பார்த்த மாதிரியே இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பராக இருக்குது. அடுத்த ஸ்கேல் வந்து பாருங்கள், உங்களுக்கு இதை நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. டென்சில்ஸில் ஏபிசிடி வந்து பாருங்கள், கேபிட்டல் லெட்டர்ஸில் எல்லாமே இருக்குது, சரியாங்க. அடுத்து வந்து பாருங்கள் பேபி பிங்கில் அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார் கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து பிளெயின் கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து போட் கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து ட்ரெயின். உங்களுக்கு ஷேப் வந்து தெரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு
நீங்கள் பார்த்தா ஆச்சரியப்படுவீர்கள். வாங்க பார்க்கலாம். நான் ரெண்டு பென் வாங்கியிருக்கேன், அதாவது ஃபோன் ஸ்டாண்ட் பென் கூட நம்ம வந்து சொல்லலாம். இதை பாருங்கள் சூப்பராக எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் எல்லா கலருமே இருந்துச்சு, என்னென்னா க்ரீன் கலரு, இந்த லெவன்டர் சாரி வைலட் கலரு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருந்துச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த ரெண்டு கலர் ரொம்ப பிடிச்சதுனால இதை வந்து வாங்கினேன். இதை நம்ம வந்து பென்னாக யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள பின்னாடி வந்து பாருங்கள் கருப்பு கலர் எப்படி கொடுத்துருக்காங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செல்லுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிக் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பென் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஜெல் பண்ணு தான். ஃபோனை வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும், இப்படி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கணும். சரியாங்க, இந்த மாதிரி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்க நான் வச்சு காமிக்கிறேன். இதுவுமே ஜெல் பண்ணு தான். நான் வந்து எழுதி காமிக்கிறேன் பாருங்கள், இதை கலட்டி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எல்லாமே ஜெல் தான். சரியாங்க, இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரம் கையில் வச்சுட்டே வந்து செல்லில் வந்து நம்ம வந்து எழுத வேணாம். இதுக்கு ஃபோன் ஸ்டாண்ட் கூட ரேட் வந்து காஸ்ட்லியாக அதை யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த பெண்ணை வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பென் வந்து இப்படி வச்சுட்டு நீங்கள் ஃபோன் வந்து இந்த மாதிரி வைக்கணுங்க, வச்சிங்கன்னா வந்து ஃபோன் வந்து நின்றோம். நான் உங்களுக்கு வந்து ஃபோனை வச்சு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த பெண்ணை பார்க்கலாமா, இந்த பெண் எப்படி எழுதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுவுமே ஜெல் பண்ணுங்கிறதுனால நமக்கு வந்து நல்லா தான் எழுதும். பாருங்கள், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆனால் கலர் வித்தியாசப்படுத்து பாருங்கள், போனைக்கும் இதுக்குமே வந்து கலர் நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து தெரியுது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து மொபைலில் நான் வந்து வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும். பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியுதா ஸ்டாண்டு எப்படி யூஸ் பண்ணி. பாருங்கள், உங்களுக்கு வந்து விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாருங்கள், வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இது எதுக்கு இப்படி சப்போர்ட்டில் வந்து நிற்கிதுன்னா சொல்லணும்னா, இப்போ பாருங்கள் இந்த மூடிக்கு பின்னாடி தெரியுதா உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெரிய சப்போர்ட். இந்த மூடியில் அந்த ஸ்கொயர் ஷேப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இது நிற்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கிடையாதுன்னு தான் நான் வந்து சொல்வேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட பேலன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அழகாக வந்து இந்த பென் வந்து நமக்கு வந்து நிற்கிதுன்னு சொல்லலாம். அழகாக வந்து பார்த்திங்கன்னா செல் வந்து நிற்கிதுன்னு சொல்லலாம். நம்ம வந்து செல் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெண்ணில் வந்து பார்த்திங்கன்னா 3 அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம செல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல் ஸ்டிக்காக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், வரதான் ஓப்பன் ஆகுது உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நெட்டில் அதனால் வரல, ஆல்ரெடி சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது. பாருங்கள், நெட்டில் இப்போ பேக் பட்டன் எல்லாமே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த செல் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிப்பேரான செல், அதனால் உங்களுக்கு வந்து வரலன்னு சொல்லலாம். மற்றபடி டச் பண்ணுறதுலாம் பாருங்கள், எல்லாமே நமக்கு வந்து ஸ்மூத்தாக தான் நமக்கு வந்து வந்துட்டுருக்கு. பாருங்கள், என்னால் அது நீங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த ஆப்ஸ் எல்லாம் பாருங்கள் கிளிக் பண்ணணும்னு நமக்கு வந்து பார்த்துக்கலாம். வந்துருச்சா, இந்த செல் கொஞ்சம் சரியில்லைனால அப்படி இருக்குது, டச்சு சரியில்லாதனால. இதை நீங்கள் நல்ல செல் உள்ள வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எஃப்எம் ரேடியோ ஆன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆன் ஆகும். அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்குது. இந்த பென் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 15 ருபீஸ் தாங்க, இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு வந்து கிடைக்காது. உங்களுக்கு இந்த ஸ்டேஷனரி திங்ஸோட ரிவியூலாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.